அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த வீட்டில் வெற்றிலை செடி அப்படிங்கிறத வளர்க்குறதன் மூலமாக வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பாக வீடான வீட்டில் வெற்றிலை செடியானது வளர்க்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த வெற்றிலையோட பயன்பாடு அப்படின்னு பார்த்தோன்னா, பூஜையில் பெரும்பாலும் முதன்மையான இடம் வகிப்பது அந்த வெற்றிலை அப்படின்னு சொல்லக்கூடியதான். வெற்றிலையும் பார்க்கும். அதே போல் நல்ல சாப்பாடு விருந்தெல்லாம் நடக்குது அப்படின்னா, அந்த விருந்தோட முடிவில் பார்த்திங்க அப்படின்னா, வெற்றிலை அதாவது தாம்பூலம் தரித்தல் அப்படிங்கிற அந்த பழக்கமானது நமது மரபுகளில் இருந்து வருகிறது. இப்போ நம்மளுக்கு அஜீரண கோளாறு ஏற்படுது அப்படின்னா, பெரியவங்க நமக்கு சொல்கிறது வந்து வெற்றிலை பாக்கு போடுங்கள் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி ஏதோ அந்த வெற்றிலை பாக்கு போடுறதே சில பேர் வந்துட்டு தவறாக பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்துக்கு வந்துருச்சு. அது ஏதோ போதை வஸ்து மாதிரி பார்க்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கிடையாது. அது உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அந்த வெற்றிலை பாக்கு போட்டு அங்கங்கே எச்சில துப்பக்கூடாது, அவ்வளோதான். சரி, இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம பாரம்பரியத்தில் இந்த தாம்பூலம் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. சரி, இப்போ பூஜை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. பூஜையில் ஏன் அந்த வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறத நம்ம வைக்கிறோம், அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பது ஏன், எந்த அளவில் வந்துட்டு வெற்றிலையை அங்கே வைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். இப்போ வெற்றிலையில் பார்த்திங்க அப்படின்னா, முப்பெரும் தேவியரும் வாசம் செய்வதாக குறிப்பிடப்படுகிறது. இப்போ ஒரு பூஜை அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவோம், அதே போல் பார்த்திங்கன்னா நிறசொம்பு தண்ணி வச்சுருவோம், அப்புறம் அந்த சாமிக்கு உரைத்தான படையல்கள் வந்துட்டு அங்கே போட்டு வச்சுருப்போம். இப்போ நம்ம முப்பெரும் தேவியரை ஒரு காவலாக அல்லது அந்த பூஜை வந்து இனிதே நிறைவு பெறுவதற்காக அவர்களை அழைப்பது வழக்கம். அந்த வகையில் வந்துட்டு அம்பிகையை வெற்றிலை மூலமாக அந்த இடத்தில் வந்துட்டு ஆவாகனம் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா வெற்றிலை இல்லை வந்து முப்பெரும் தேவியரும் இருக்கிறார்கள், லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, அதே போல் பார்வதி தேவியும் வந்துட்டு இருக்கிறனால வெற்றிலையை வந்துட்டு பூஜையில் படைப்பது அவசியமாகிறது. இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் அப்படின்ட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் விசேஷத்துக்கு வந்து தட்டு வைக்கிறீங்க அப்படிங்கும்போது கவுளி வெத்தலையை கொண்டு போய் மொத்தமாக வைப்போம். கவுளின்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நிறைய எண்ணிக்கையில் அடுக்கி வச்சுருப்பாங்க, அதை அப்படியே வைப்போம் அழகாக தட்டில் சுற்றி. அப்படி வைக்கலாம். இல்லை நீங்கள் யாருக்காச்சும் பணம் பாக்கு வெத்தலை வச்சு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது 4 வெத்தலை இல்லை 2 வெத்தலை அந்த மாதிரி வைச்சு தான் நம்ம கொடுப்போம். ஒத்த வெத்தலையாக வந்துட்டு சுப காரியங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதில் 4 வெத்தலை வைக்கிறோன்னா 2 கொட்டைப்பாக்கு வச்சு அதுக்கு மேலே நீங்கள் பணம் வச்சு கொடுப்போம். இதே சாமி படையலில் பூஜை பண்ணும் போதும் 4 வெத்தலை 2 கொட்டைப்பாக்கு அல்லது 2 வெத்தலை 2 கொட்டைப்பாக்கு வைத்து பூஜை செய்வது சிறப்பானதாக இருக்கும். இப்பெல்லாம் கொட்டைப்பாக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி யோசித்தோன்னா பச்சைப்பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாக்கு வந்துட்டு கொஞ்சமாக வைக்கலாம். அதில் எண்ணிக்கையெல்லாம் பார்க்க முடியாது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் வந்து அதில் போடலாம். இல்லை நம்ம இந்த பாக்கெட்டு பாக்கு தான் கிடைக்குதுன்னா பாக்கெட்டு பாக்கை அப்படியே வாங்கி அதில் கொட்டி வைக்கலாம். பிரித்து வச்சிடணும், ரொம்ப முக்கியம் அதுதான். அப்படியே பாக்கெட் பாக்கை வைக்கக்கூடாது. அப்போ இது வந்து சுப காரியங்களுக்கு நம் பயன்படுத்தும் விதிமுறை. இப்போ அதை பயன்படுத்திய பிறகு கிராமத்திலாம் பார்த்திங்கன்னா யார் வெத்தலை போடுவாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க, அது வந்து அவங்களுக்கு பயன்படட்டும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா வெற்றிலை வீட்டில் வாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தான் சொன்னோம் இல்லையா, முப்பெரும் தேவியரும் அங்கு வாசம் செய்கிறார்கள் அப்படிங்கும்போது அதுவாக வாடி காயக்கூடாது, அதோடய பயன்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நம்ம உடல் ஜீரண உறுப்புகளையும் வந்துட்டு பலப்படுத்தும். இன்னொன்று, ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது தவறு கிடையாது அல்லவா. அப்போ நம்ம பூஜை பண்ண வெற்றிலை பார்க்க நம்மளே வந்து தாம்பூலமாக தரிக்கலாம். அடுத்த நாள் சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அதை தரிக்கலாம், அதை தூக்கி போட வேண்டாம். ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, தாம்பூலம் தரிப்பதை தவறாக சித்தரிக்கின்ற மனப்போக்கை நாம் விட்டுவிட்டு இந்த தாம்பூலம் தரிக்கும் பழக்கத்தை வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமானது மேம்படும் அப்படிங்கிற விஷயத்தையும், மறுக்கிறதற்கு இல்லை,
கண்டிப்பாக நம்ம பெரியவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது தான் விசேஷ நிகழ்வுகள், அதே போல் சுப நிகழ்வுகள். எங்கு போனாலுமே இந்த வெற்றிலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். வெற்றிலை வளரக்கூடிய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் தான் சொல்கிறது, வெற்றிலையை வந்து வீட்டில் மறக்காமல் வளர்த்தும் வாருங்கள். அதே போல் சுபகாரியங்களில் நல்லபடியாக வெற்றிலையை பயன்படுத்தி அதை தாம்பூலமாக தரித்தும் கொள்ளுங்கள், தூக்கி வீசிவிட வேண்டாம். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.